பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்களாம் அதாவது சொல்லிட்டு போட்டு நம்மளுக்கு எப்போ பசிக்குதோ அப்போலாம் நம்ம சாப்பிடணும். யூடியூப்ல இருக்கவங்க அதை ஒரு பொலப்பன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். அந்த ஃபுட்டை க்ளோஸ்அப்பில் எடுத்து வாய் ஊற வச்சு அதை சாப்பிட வச்சு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நெய் போடி இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. பேசிக்கலி போர்க்கு பீஃப் அதெல்லாம் சாப்பிட்டு நிறைய வீடியோலாம் பண்ணதுனால வெஜிடேரியன் பக்கம் போயிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ஹெல்த் கான்சியஸாக போகப்போ நிறைய வெஜிடேரியன் சாப்பிட்டு வெஜிடேரியனாக மாறிலாம் இருக்கேன். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அப்படின்னு சொல்ல ஃபுல்லாக வெஜிடேரியன்ஸ் தான் எல்லாமே. இப்போ வெஜிடேரியனாக மாறினா தான் வீடு திருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெய் போடி இட்லியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டெக்ஸ் ஆரஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்கும், பசிக்கலன்னா அது குச்சா நல்லா பசிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில் இந்த யூடியூபருக்கு தான் நிறைய பேர் சாப்பிட வைக்கிறாங்க. தேங்க்ஸ்டா, அந்த விஷயத்தில் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்போனா இட்லிக்கே பெயர் போன ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வெளியிலே போய் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. ஐயோ, பழக்கதோஷத்தில் டர்போ விபிஎன் குள்ள போய் பார்த்துட்டேன். பேர்லே இட்லி இருக்க ஷாப், பண்பாடு தொட்டு பாரம்பரியமாக ஆதி காலம் முதல் தமிழர்கள் எப்பொழுது தோன்றினார்களோ அந்த காலம் முதல் தொண்டு ஆற்றிக்கொண்டிருக்கும் முருகல் இட்லி ஷாப். ரொம்ப ஃபேமஸான ஷாப்பு, அங்கே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன் நண்பர்களே. அஃப்கோர்ஸ் முருகன் இட்லி ஷாப்பில் இட்லி, மெதுவடை, கீ பொடி இட்லி, பிளெயின் தோசை நிறையா இருந்தாலும் நம்மளை தான் வெறுப்பேற்றி விட்டாங்களே. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப சின்னதாகவே வச்சுக்கலாமே, அதனால் ஒரு செட்டு கீ பொடி இட்லி ஆர்டர் பண்ணுவோம். 54 ரூபா, பரவாயில்லையே, ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 109 காட்டுது, கூப்பன் இல்லைப்பா. ஒரு செட்டு இட்லி ஆசைப்பட்டால் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுங்க, அதனால் அப்புறம் அதுவே மனசில் வந்து வருத்தமாக பெருகிடும். சூப்பர் டன், நீங்களாம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? ரெண்டு வரும், அதில் வேணால் ஒரு வாய் உங்களுக்கு தரேன். ரிசீவ்ட் யுவர் ஆர்டர். எவ்வளோ நேரம் ஒன்று காட்டல. சரி, இப்போ வந்து இட்லி ஆர்டர் பண்ண வைக்க என்ன பண்ணுறது, வாயை பார்த்துனே இருக்க முடியுமா? வாங்க, எல்லாருமே பண்ணுற மாதிரி ஆஃபீஸ் டூர் போகலாம் வாங்க. இதான் எங்களோட ஆஃபீஸ் போகிற வழி, பார்த்துக்கோங்க. செல்ஃப் ஸ்டாண்டு கரெக்டாக குப்பை தொட்டிக்கு பக்கத்துலேயே குப்பையை கொட்டுற மாதிரி நம்ம பசங்களாம் செல்ஃப் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் செருப்பிடுவாங்க. ஓகேவா, திறப்பாங்க. நம்ம கொய்யாக்கா தீபன் வந்து கதை திறப்பார். இஃப் யூ ஆர் லக்கி அவர் கதை திறப்பார். ஓகே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவோ அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இவ்வளோ நாள் ஷூட் பண்ணிட்ருந்தோம். பட் பரிதாபங்கள் வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து ஒரு வாரத்துலேயே மூணு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோபி சுதாகர் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட கையாலே இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து ரசிச்சிட்ருக்க பரிதாபங்கள் வீடியோஸாக இருக்கட்டும், சில கொய்யாக்கா வீடியோஸாக இருக்கட்டும், அப்புறம் கிளவியல்னு ஒரு சேனல் இருக்குது, டிராவிட்னு ஒருத்தர் இருக்கார். ஏன் அந்த சேனல் இருக்குன்னு அவருக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அவர் எப்போயாவது இங்கே தான் வந்து எதாவது பண்ணுவார். அப்புறம் இயந்திர பறவை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு சேனல் இருந்துச்சு, அகழ்வாராய்ச்சியாளர்கள்லாம் தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க, கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில். இது வந்து பெரிய சேர், பஸ் சீன்லாம் பண்றதுக்கு வந்து உட்காந்துப்பாங்க. சேனல் கொஞ்சம் காலமா வந்து கஷ்டத்துல போயிட்டு இருக்கிறதுனால வந்து இது வாங்கிட்டோம். குஷின் வாங்குறதுக்கு இன்னும் டைம் ஆகுது. எல்லா யூடியூபர்ன்ற பேர்ல எவன்லாம் போட்டிருக்கானோ அவங்க வீட்டுல எல்லாருமே தான் ஒட்டிருப்பாங்க. கேட்டா சவுண்ட் வந்து கேட்க கூடாதான். சவுண்ட் வர அளவுக்கு உள்ள என்ன பண்றாங்கன்னு தெரியல. கேமராமேன் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா, கேமராமேன் கம் எடிட்டர் கம் மனித நேயர் அப்புறம் கொய்யாக்கால நடிகர், இந்த மாதிரி பல பேர்கள் சொல்லிட்டே போலாம். பிரகாஷ் அவர்கள் வந்து யூஸ் பண்ணுற சிஸ்டம் என்னங்க, என்ன என்ன எடிட் பண்ணிருக்கீங்க பிரகாஷ் அப்படி சொல்லுங்க. நேத்தி பண்ண லாக் லாக் என்ன விலாக், அது 1 மினிட் கட், என்ன விலாக், பார்க் விசஸ் பீஃப், போர் வெர்சஸ் பீஃப் பீஃப். அவர் ஒரு ஃபுட்டின் தன்னையே நினைச்சிட்டு இருக்காரு, அவர் தானே. தயவு செஞ்சு அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் விலாகரும் இல்ல ஃபுட்டியும் இல்ல, இந்த உண்மை யாராவது அவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா தான் இதுலேருந்து மீண்டு வருவார். இந்த வாழ்க்கையிலே வேற தான் நல்ல வேலை வந்து தேடுவார், அவருக்கும் ஒரு ஃபியூச்சர் அமையும். ஓகேவா, அதை எடிட் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்லாம் என்னோட வீடியோஸ்க்குலாம் இவர் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தாரு. ப்ரொமோஷன் வாங்கி பரிதாபங்களுக்கு போயிட்டாரு. வீடியோவில் காமெடி வந்து கோசு பண்ணிடுவாங்க, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் காமெடிஸ்லாம் வந்து இவர் பண்ணிட்டு இருப்பது பாருங்க. லடாக் கம்மன் துணையா, அடுத்த பாவங்கள் குடிப்பாவங்களா, குடிப்பாவங்களா, அது நாட்டில் நிறைய பேர் குடிச்சு கெட்டு போறாங்க. அவன் வைன் ஷாப்லாம் போய் வீடியோ போடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக கோஸ்ட் வந்து திருப்பியும் குடிப்பாவங்கள் பண்ண போறாங்க. வாங்க, ஒரு பாத்ரூம் யாரா இருக்கான இல்லை. ஓகே, இந்த பாத்ரூம் ஓகேவா, ஆபாசமா இருக்கு நினைக்கிறியா? சரி வா, போயிடலாம். முக்கியமான இந்த போர்டு வந்து நான் காட்டியாகணும், எங்களோட சேனல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபோக்கஸ் விடுங்க பிரகாஷ். பரிதாபங்கள் 3.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு நாளைக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க அப்படின்னு. அப்புறம் இயந்திர பறவை 160,000. பரிதாபம் லாக்ஸ் அந்த சவுண்ட் போடுங்க, எல்லாம் கை தட்டுற மாதிரி. ஓ, அது இல்லை இல்லைங்க, எடிட்டில் போடுங்க. வேலை வெட்டி இல்லாமல் யாரும் 300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, கொய்யாக்கா பாருங்கள், 167. எங்கேயோ இருந்தாங்க, 20,000 இருந்தாங்க, இங்கே வந்துட்டாங்க. நல்ல கான்செப்ட், நார்த் இந்தியாவில் வரும், அப்புறம் அந்த அமெரிக்காலலாம் இருக்கும்ல, அதெல்லாம் திருடி போடுறாங்க இங்கே. அவங்க நம்பாதீங்க, அவங்களே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தயவு நினச்சிக்காதீங்க. கிளவியல் டிராவிடோட ஐடி வந்து இப்போ கீழே போடுறேன், எல்லாருமே ஒரு பர்சனல் மெசேஜ் அனுப்பி ஏன் நீங்கள் இந்த சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு தயவு செய்து கேளுங்க ப்ளீஸ். ஓகேவா, அப்புறம் வாங்க இந்த விஐபி ரூம், வேர்ல்டு அரசியல் இதெல்லாம் வந்து பேசுவாங்க.
ஓகே, அவ்வளோதான் டூர் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நான் ஏன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம், டேஸ்டி நெய்ப்பொடி இட்லி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்காக. பொக்கிஷங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அன்வெயில் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு கொய்யாக்காவோட 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு உண்டான சில்வர் ப்ளே பட்டன். இது இயந்திர பறவை, 1 lakh பட்டன் இருக்கு. அப்படியே சேனல் இருந்ததுக்கு ஒரே அத்தாச்சி இது மட்டும்தான். என்னோட சேனல் பிளாக்ஸ் பிளாக்ஸ்க்கு வந்திருக்கு. சுதாகர் வந்து கல்யாணம் பண்ணாப்புல, அவர் யூஸ் பண்ணி ஒரு 1 lakh பட்டன் வர வச்சுட்டா அதோ இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் கோல்டு பிளே பட்டன் வாங்குவேன், ஏன்னா கோபிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, டிராவிடுக்கு வேற பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரையும் நம்பி தான் வந்து கோல்டு பிளே பட்டன் வாங்க போறேன். பாருங்க இவ்வளோ பெருசா இருக்கு, ஆல்மோஸ்ட் 4 million சப்ஸ்கிரைபர்களை கொண்ட பரிதாபங்களோட கோல்டு பிளே பட்டன். யாப்பா நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தொட்டு பார்க்குறேன், லைட்டாக கூட கோல்டெலாம் இருக்கும் அதுவும். ஓகே காய்ஸ், எல்லாருமே ரெடியாக இருங்க. அதாவது யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்துட்டு இந்த அவார்டு வாங்கலைன்னா வேஸ்ட்டு. நீங்கள் நாங்கள் வாங்கிட்டோம், நீங்கள் வாங்கிட்டீங்களா? சீக்கிரமாக யூடியூபர் ஆகி பிளாக் ஷீப் அவார்டு வாங்குங்க. இங்கே பாருங்கயா பர்சனல் ஐட்டம்லாம் இருக்குது, இதுக்கு மேலே உள்ளே போனால் உள்ளே வச்சிடலாம். ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு, யூடியூப் கண்டென்ட் பண்ணுறதுக்கே நான் வேஸ்ட் இருக்கேன் சார், தகுதியே இல்லை. டெலிவரி குத்தார்ல அவருக்கு ஒரு 500 டிப்ஸ் குத்து, அவர் மூஞ்ச கேமராவில் ஸ்க்ரீனில் காட்டி அதன் மூலியமாக ஒரு நான் நல்லவன், நல்ல தமிழன், நல்ல ஹியூமன், நான் 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 நான். ஓகே காய்ஸ், நான் ஆர்டர் பண்ணிட்டேன், நெய் பொடி இட்லி வந்துருச்சு, சாப்பிட போகிறேன். அந்த வெயிட் இஸ் ஓவர், பிரேக்ஃபாஸ்ட். அண்ணா இட்லி பிரிக்க போறீங்க, வெறுமனே இட்லி மட்டும் சாப்பிட்டா எப்படி? வேற என்ன பண்ணணும்? இட்லியோட ஹிஸ்டரியை சொல்லுங்க. வயிற்றுக்கு மட்டும் உணவு உணவு இல்லாமல் அந்த அறிவுக்கும் உணவு கேட்குற மாதிரி அங்கேதான் அஜித் வந்து நிற்கிறான். சூப்பர் அஜித். இட்லிக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லினா வந்து பார்த்தீங்கன்னா 15th century வந்து இட்லி வந்து இந்தியாவில் புழக்கத்தில் இருக்குது. இட்லி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே உருவானதா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். இந்த கொன்கனி சைடில், இந்த கர்நாடகா சைட்லேருந்து இட்லி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 17th century மக்கா புராணம் அப்படின்னு ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டலி அப்படின்னு முதல் முதலாக இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாதிரி இட்லியோட வரலாறு வந்து சொல்லிட்டே போகலாம், பசிக்குது. போதுமா வரலாறு? போதுமா? போதும். ஓகே ஓகே ரைட். முருகன் இட்லினாலே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி மட்டும் இல்லை, அவங்க கொடுக்குற சட்னி ரொம்ப ஃபேமஸ், சாம்பார். சாம்பாரும் நல்லா தாங்க இருக்கும், ரத்னா கே ஃபைவ் ஈக்குவலாக இருக்கும் சாம்பார்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் இது காரமாக இருக்கிற ஏதோ ஒரு சட்னிங்க, எல்லாருக்குமே பிடிச்ச தேங்காய் சட்னி. அது அங்கே வந்து சைட் டிஷ்ல குறையே வைக்க மாட்டாங்க. ஒரு செட்டு இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம், சாப்பிட்றலாமா? பிரிச்சிடலாமா? வாங்க சாப்பிடலாம். ஓகே கைஸ் பார்த்துக்கோங்க, ரெடியா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? வாங்க எல்லாருமே வாங்க, ஷேர் பண்ணி சாப்பிடலாம்யா. யோ வாங்க யா, நேயா நீங்க. இட்லிக்கே பெயர் போன ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஆர்டர் பண்ணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ரெண்டு வரும், அதில் வேணா ஒரு வாய் உங்களுக்கு தரேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் வெஜிடேரியனா மாறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போதும் 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 போதும், இவங்க இட்லி ஒன்று கொடுத்தது கூட எனக்கு பரவாயில்லைங்க. ஆனால் இது இவ்வளோ விதமான சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான் வந்து வன்மத்தின் வெளிப்பாடாக இருக்கு. வாங்க தாங்க தாங்க, அதை தட்டுங்க தட்டுங்க. இதுக்கு பேர் தான் ஊரே கை கொட்டி சிரிக்கிறது. ஓகேவா? ஆ எடுத்துக்கோங்க, எல்லாருமே எடுத்துக்கோங்க. கேமராமேன் வைக்கப்படாதீங்க, நீங்களும் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டோம்